வணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊர்க ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு ராகி தோசை தான் பண்ண போகிறோம். ராகி தோசை ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், இருந்தாலுமே இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ராகி தோசை. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, பாண்டிச்சேரி போயிருந்தப்போ அங்கே ராகி தோசை சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ராகி தோசை பண்ண போகிறோம். நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டான ஒரு ராகி தோசை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வந்து பழுத்த மிளகாய் ஒரு மூணு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம். ரொம்ப வெங்காயம் போடவனா கம்மியான வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த சூட்லேயே இது இருக்கட்டும். அதாவது ரொம்ப வதங்கவும் கூடாது, வதங்காமலும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு, அதாவது 125 கிராம் நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இது மூணையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த வதக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, ஜீரகம், பெருங்காயம் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் நமக்கு மொறு மொறுன்னு தோசை கிடைக்கும். இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா தீ உரைக்கிற மாதிரி கல்லை வந்து திருப்பி திருப்பி வச்சு நல்லா வந்து கீழே வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பினதுக்கப்புறமும் நல்லா கொஞ்சம் வேகணும். பாருங்க, சூப்பரான ராகி தோசை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.